ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் 11 நான் உங்க சந்தோஷினி இன்னைக்கு நம்ம ஸ்டோரி ஃபார் கெரி டிராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம் கடைசியா லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனோட வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி அதனால கெரிக்கும் ரியோக்கும் பெரிய சண்டையே வருது இதுல நம்ம ஹீரோக்கு அடிபட்டு தலையில இருந்தெல்லாம் பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது எல்லாருமே வந்து அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க பின்னாடியே இவளும் போலான்னு பார்க்கும்போது இந்த ஜியா பிடிச்சி வச்சுட்டு உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு நீ கெரி கூட இருக்கிறதுனாலதான் அவனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு கண்ணா பண்ணான்னு பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான் இதுக்கிடையிலே வந்து ஸ்கூலோட பிரின்சிபல் வேற இங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு ஹீரோயின வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே இருக்கிற வார்னிங்ல இப்ப இதுவரை சேர்ந்துருச்சு ஆனா இதுல எல்லாமே வந்து ரியோட தப்பு தான் இவளோட தப்பு எதுவுமே இல்ல இவளுக்கு இத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப மனசே இல்ல ஏன்னா ஹீரோ எப்படி இருக்கானோ அவனுக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு தான் பயப்பட ஆரம்பிக்கிறா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அங்க ஐரேன் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க இவ ஐரேனை கட்டிப்பிடிச்சிட்டு என்னாலதான் எல்லா பிரச்சனையும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இங்க உள்ள வந்து கெரிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது இப்படியே கொஞ்ச நேரமா ஆகுது இவனுங்க ரெண்டு பேருமே ரியோ மேல பயங்கர கோவத்துல இருக்கானுங்க என் ஃப்ரெண்டே அடிச்சிட்டான்லாம் அவனை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ட்டு சண்டைக்கு போகும்போது இவ தடுத்துட்டு ஏற்கனவே கெரியோட நிலைமைய பாத்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி ஆகணுமா அவன் எனக்காக பேச போய் தான் இந்த நிலைமையில இருக்கான் நீங்களும் இந்த தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜியா வந்துட்டு இது எல்லாமே ஒன்னாலதான் ஆரம்பிச்சது ஏதோ லிண்டா வந்து அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரியும் அவ பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே இவளாலதான் பிரச்சனை வருதுங்கிற மாதிரி இவ பேச ஆரம்பிச்சதும் இவ ரொம்ப அப்செட் ஆக ஆரம்பிச்சிடறான் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சு இப்ப கெரி உனக்கு சப்போர்ட் பண்றதுனால அவனும் இந்த நிலைமையில இருக்கான் இதெல்லாம் நீ அவங்க கூட இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லி கத்தும் போது ரெய்னி அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம இருக்கிறது ஹாஸ்பிட்டல் இப்படிதான் பேசுவியா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான் இவ அதனால வந்து அமைதியா விட்டுறான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் இப்பயாவது லிண்டாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பாத்துட்டு இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க ஆனா இந்த ஜியா வந்து விடவே மாட்டேங்கிறா ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்து கான்சியஸ்னஸ் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் நாளைக்குள்ள கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ஐரேனை பார்த்து லூசி தனியா இருப்பா நீங்க அவளை போய் பாத்துக்கோங்க நான் கெரிய பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா இவங்களுக்கு மனசே இல்லதான் ஆனா இருந்தாலும் வந்து லூசிய பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக சரி நீ சேஃபாரு எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்ப யாருமே அந்த இடத்துல இல்ல இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க ஹீரோ நைட்டு ஃபுல்லா பாத்துக்கிறா அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது ஹீரோவை செக் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா வந்து கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு நிம்மதியாவே இருக்கு அந்த நேரத்துல ஐரன் கிட்ட இருந்து கால் வருது அதாவது ஹீரோட அக்கா கிட்ட இருந்து கால் வருது என்னன்னா அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆனதை பத்தி பேசுறதுக்காக இவளை ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்க இன்னைக்கு சண்டே தானே அப்படின்னு கேட்டா ஆமா இது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதுனால பிரைவேட்டா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உன் கூட தான் இருப்பேன் இப்படி இவ்வளவு ஸ்கூலுக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான் அப்படின்ற சந்தோஷத்துல அவனை கிஸ் பண்ணிட்டு எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு நேரம் கிளம்பி வந்துட்டு இருக்கான் இங்கே இவளுக்கு சப்போர்ட்டா வந்து ஐரன் இருக்காங்க இது நார்மலான ஒரு பிரச்சனையா இருந்தா இங்கே வந்து பேசி சரி பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா இது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு இது சாதாரணமா விடுறதுல விருப்பம் இல்ல ரியோட அம்மா அப்பா வேற இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம நாங்க இவனை பாத்துக்கிறோம் அதுக்கான பனிஷ்மெண்ட் நாங்களே குடுக்கறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட இவங்க வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல லெண்டா இப்படி கஷ்டப்படுறதுக்கும் கெரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கும் காரணம் இவன் தான் அதனால இந்த விஷயத்த என்னால அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது நான் போலீஸ் கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதுல இவனுக்கு பயங்கர காண்டு ஒரு வழியா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு இவங்க வெளியில வந்து பேசிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது என்னன்னா கெரி வந்து கண்ணு முழிச்சிட்டான் நான் லூசிய கூட்டிட்டு வந்துடுறேன் நீ எனக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்கா ஹீரோ பாக்க போறோன்னு டோர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல வந்து ரெய்னி இருக்கா இதுல கெரி வேற இவதான் நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு நம்மள பாத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி தப்பா எடுத்துக்கிறான் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இவளுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப அப்செட் ஆக ஆரம்பிக்கிறான் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோ போய் பார்க்கவே இல்ல ஐரன் வந்து மெசேஜ் பண்றாங்க கெரி இப்ப நல்லா இருக்கான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டாலும் இவ எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் இந்த ரியோட கேர்ள் ஃபிரெண்டா ஒருத்தி இருந்தா இல்லையா அவ அந்த இடத்துக்கு வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா ஏன்னா இவளோட பாய் ஃபிரெண்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனது போதாதா இப்ப என் பாய் ஃபிரெண்டை ஜெயிலுக்கு அனுப்ப போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவை பத்தி பேச ஆரம்பிச்சதும் இவளோட அப்பாக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க போறதா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதாவது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க இவ கத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஜியா வேற அந்த இடத்துக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கான் ஆக்சுவலா லிண்டாவோட அப்பா எந்த ஒரு தப்புமே பண்ணல அவங்களோட பிசினஸ் பார்ட்னர் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் அவரை இந்த மாதிரி மாட்டி விட்டு இருக்காங்க கண்டிப்பா எங்க அப்பா வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது அது நடக்கவே நடக்காது ஏன்னா நீ தான் அவர் பக்கத்துல இருக்கல உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் வழியில ரெய்னி வந்துட்டு கெரி வீட்டுக்கு வந்துட்டான் நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அவனை போய் பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா இவளுக்கு எதுவுமே காதல வில்லல இவளுக்கு மைண்ட் ஃபுல்லாவே வந்து ஜியா சொன்னது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா அவங்க அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போனது அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இவ்வளவு புள்ளி பண்ண ஆரம்பிச்சது ஹீரோ அதுக்காக சப்போர்ட் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டா அங்க அப்படியே கட்
எப்பன்னா, இங்க கெரி வந்து வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு நார்மலா எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது இந்த லிண்டா ஏன்னு தெரியல மெசேஜ பாக்குறா, ஆனா ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறா. இவ்வளவு பாக்கவே முடிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லும் போது, ஆமால நம்மள கூட பாக்க வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல இவ நம்மளாலதானே எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகுதுன்னு, இதை சரி பண்றதுக்கு ஒரே வழி நம்ம சூசைட் பண்ணிக்கிறது தான் அப்படின்ட்டு பிரிட்ஜ் மேல வந்து நின்னுட்டு இருக்கான். ஏதோ ஒரு தைரியத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா இருந்தாலும் வந்து குதிக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. யாரா அது அப்படின்னு போன் அட்டன் பண்ணா, இவன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். வரிசையா வந்து லிஸ்ட சொல்லிட்டு ஒரு 15 minutes குள்ள எங்க வீட்டு தெரியுங்கிறது. இப்ப நீ சொன்ன கண்டிஷனா நான் முடிச்சுட்டேன்
கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பாட ஆரம்பிக்கிறான். கெரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இவளே தான் பாத்துட்டு இருக்கான். அப்படியே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் டைமா இவளை பார்த்தது, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சது, அந்த ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சதுன்னு எல்லாத்த பத்தியும் யோசிக்கிறான். இப்படி இவன் சொன்ன கண்டிஷனை முடிச்சதுனால லிண்டா அந்த இடத்துல இவனை பிரேக்அப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோக்கு இதுல விருப்பமே இல்லதான், ஆனா இருந்தாலும் வந்து இவனால எதுவுமே சொல்ல முடியல. அதே மாதிரிதான் இங்க இவளுக்கும் நைட் ஃபுல்லா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஸ்கூல்ல மத்தவங்க முன்னாடி பிரேக்அப் பண்ண மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே வந்து முன்னாடி மாதிரி நார்மலா பேச மாட்டேங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்கா. தனியா உட்காந்து ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை வந்து கெரியும் பாத்துட்டு தான் இருக்கான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.